வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பங்குச்சந்தையில் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்துட்டுருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி வந்து மூணாவது வீடியோ. இந்த வீடியோவில் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் எதிர்பார்த்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு வந்துகிட்ருக்கிறத உங்களோட கலந்துக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து காலையில் வந்து நல்ல மார்க்கெட் வந்து ஓப்பனில் தான் அவங்க வச்சாங்க. 17,300 தாண்டி தான் ஓப்பன் ஆச்சு. எனக்கு கிட்டத்தட்ட வந்து 16,000 தான் தொடும் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நம்ம தான் வாரன் போப்பட்டு சொன்ன மாதிரி, ஏறும்போது வாங்கணும், இறங்கும்போது விற்கணுங்கிற மாதிரி. இவங்கெல்லாம் இறங்கும்னு சொல்லும்போது மார்க்கெட் ஏறுது, மார்க்கெட் ஏறுன்னு சொல்லும்போது மார்க்கெட் இறங்குது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஆனால் வந்து நான் இப்போ வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கையில் மார்க்கெட் குறைஞ்சிருக்குங்க. நான் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் லாஸ் தான். காலையில் மார்க்கெட் போகும்போது கிட்டத்தட்ட எல்லாமே எனக்கு வந்து ஒரு 100 ரூபா வந்து லாபத்தில் தான் இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கலே தெரியும், எனக்கு 100 ரூபா லாபத்தில் தான் இருந்தது. அப்புறமேட்டி சரி, இன்றைக்கும் போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதுலையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பெனி தேர்ந்தெடுத்தேங்க, ரேலிஸ் இண்டியான்னு சொல்லிட்டு. ரேலிஸ் இண்டியா அப்படிங்கிறது ஒரு டாடா கம்பெனியுடையது. நான் அதோடைய ஸ்க்ரீனில் போடுறேன், ரேலிஸ் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டாடா நிறுவனம் அப்படின்னாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது அக்ரோ ப்ராடக்ட், இது சம்மந்தமாக நிறைய விதத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதோடைய காம்படிஷன் கம்பெனியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,000-3,000 ரேட்டுக்கு போயிருக்குங்க. இதோடைய இதே வந்து இது 4,000 கோடி மார்க்கெட் கேப்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனி. இதிலே வந்து 5,000 கோடி மார்க்கெட் கேப் கம்பெனி இருக்குது. இவங்க கம்பெனியுடைய ரேட்லாம் பார்க்கையில் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 240 ரூபாயில் இருக்குதுங்க. நான் இப்போ மார்க்கெட் குறைஞ்சிச்சின்னா 100 ஷேர் வாங்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ பேலன்ஸ் பார்க்கையில் 360 ரூபா என்னமோ இருந்துச்சு. அப்புறம் ஒரு 200 ரூபா ஆட் பண்ணிவிட்டு 1 ஷேர் வாங்கியிருக்கேன், மீதி பேலன்ஸ் வச்சுருக்கேன். இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளலாம் என்னென்ன கம்பெனிலாம் ஃப்யூச்சரில் நல்லா வந்து மக்கள் வந்து நிறையா சொல்கிறாங்க. நம்ம வந்து இதில் எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு கிராப்பை பார்க்கையில் இது ஏறும் இறங்குங்கிறது நம்மளுக்கு கணிக்க தெரியும். மற்றபடி இது வந்து தகவல் பரிமாற்றத்துலான ஒரு மார்க்கெட் ஏறுதா இறங்குதாங்கிற விஷயத்தை கணக்கு நிறையா தகவல்களை நம்ம தேர்ந்தெடுத்து அது மூலமாக என்னென்ன ஷேர்ஸ்லாம் கூடிய விரைவில் ஏறலாம், நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயில் உள்ள ஷேர்ஸ் என்னென்ன ஷேர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேசலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் வீடியோ. இன்றைக்கி வந்து ரேலிஸ் இண்டியாவில் மட்டும் கொஞ்சம் ஷேர் வாங்கியிருக்கேன். செஞ்சுக்கிட்டு இருக்கல மார்க்கெட் மைனஸில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து 18,000 தொடுப்பு இருக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருப்போம். என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது நிச்சயமாக எனக்கு கிடைச்ச வெற்றி தான். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.